ஆர்மீனியாவுக்கு உதவி. ஒரே கல்லில் 5 மாங்காய் தட்டும் இந்தியா. மத்திய ஆசியாவில் உள்ள ஆர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் ஆகிய நாடுகள் ஒரு காலத்தில் ரஷ்யாவின் சோவியத் ஒன்றியத்தின் கீழ் இருந்தன. 1991 சோவியத் யூனியனிலிருந்து நாடுகள் பிரிந்து இப்போது சுதந்திரமிக்க இறையாண்மை மிக்க நாடுகளாக உள்ளன. ரஷ்யாவிடமிருந்து தனியாக பிரிந்ததிலிருந்து ஆர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் இடையே எல்லை பிரச்சினைகள் நீடித்து வருகின்றன. அஜர்பைஜான் எல்லையின் மிக அருகே இருக்கும் நாகோர்னோ கராபக் பகுதியில் வளமிக்க கனிம சுரங்க பகுதிகள் உள்ளன. இவற்றை தன்னுடையது மட்டுமே என கூறி அஜர்பைஜான் ஆர்மீனியாவின் மீது தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. ஆர்மீனியா கிறிஸ்தவ நாடாக இருந்த போதிலும் சுற்றிலும் இஸ்லாமிய நாடுகள் உள்ளன. குறிப்பாக அப்பகுதியில் மத செல்வாக்கின் அடிப்படையில் நாட்டாமை செய்யும் துருக்கி ஆர்மீனியாவுக்கு எதிராக அஜர்பைஜானுக்கு ஆயுத உதவிகள் செய்து வருகிறது. ஆனால் ஆர்மீனியாவிடம் அந்த அளவுக்கு நவீன ஆயுதங்கள் இல்லை. துருக்கி ஐரோப்பிய நாடுகளில் ஒன்று என்பதாலும் அந்நாடு நேட்டோ அமைப்பில் முக்கிய பங்கு வகிப்பதாலும் மேற்கத்திய நாடுகள் தங்கள் நன்மைகளை கருதி இந்த விவகாரத்தில் தலையிடுவதில்லை. அதேபோல ரஷ்யாவும் அங்குள்ள அஜர்பைஜான், கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் போன்ற இஸ்லாமிய நாடுகளுடன் கூடிய நெருங்கிய பொருளாதார உறவால் அப்பாவி நாடான ஆர்மீனியாவுக்கு நேரடியாக உதவுவதில்லை. 1991 இதுவரை நடந்த மோதல்களால் 20,000 மேற்பட்ட ஆர்மீனியர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சென்ற 2020 ஆர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் இடையே போர் மூண்டது. இப்போரில் துருக்கி அளித்த நவீன ட்ரோன் விமானங்கள், வெடிமருந்துகள் மற்றும் சிறிய ரக பீரங்கிகள் மூலம் அஜர்பைஜான் ஆர்மீனியாவை தோற்கடித்தது. இந்நிலையில் யாருடைய உதவியையும் பெற முடியாத நிலையில் நடுநிலை நாடான இந்தியாவிடம் ஆர்மீனியா பாதுகாப்பு உதவிகளை கேட்டது. இந்தியாவும் ஆர்மீனியா பக்கம் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு அந்நாட்டுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொண்டது. இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தியா 2020 வான்வழி ஆயுதங்களை கண்டறியும் ரேடார்களை வழங்கியது. கூடுதலாக செப்டம்பர் 2022 இந்தியா பினாகாரக மல்டிபிள் பீபாய் ராக்கெட் லான்ச்சர்களையும் அவற்றுக்கான வெடிமருந்துகள் மற்றும் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை வழங்கியது. அதே ஆண்டில் 155 mm பீரங்கி துப்பாக்கிகளையும் வழங்கியது. மேலும் ஆர்மீனியா 41 million மதிப்புள்ள ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை இந்தியாவின் ஜென் டெக்னாலஜியிடமிருந்து வான் ஏவுகணை அமைப்புகளுடன் வாங்கியது. இதன் மூலம் ஆர்மீனியா இப்போது அஜர்பைஜானுக்கு சவால்கள் விடுத்து வருவதால் இப்போது அஜர்பைஜான் ஆர்மீனியாவிடம் தனது முரட்டுத்தனங்களை அடக்கி வாசித்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் சமய ரீதியாக நாட்டாமை செய்து வரும் துருக்கி இந்தியா மேல் கோபம் கொண்டுள்ளது. ஆனால் உண்மையில் காஷ்மீர் விவகாரத்தில் தலையிடுவதன் மூலம் துருக்கி இந்தியாவுக்கு எதிராக நடந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் துருக்கியுடன் இணைந்து அஜர்பைஜானும் நெருப்பை மூட்டி வந்தது. இவற்றுக்கு எதிராக செக் வைக்கும் வகையில் இந்தியா ஆர்மீனியாவுக்கு உதவுகிறது என்பது முக்கியமானது. இந்நிலையில் யுக்ரைனில் நடக்கும் போரில் யுக்ரைனுக்கு ஆதரவாக மேலை நாடுகள் ஆயுதங்கள் வழங்கி வருகின்றன. அதேபோல ரஷ்யா தனது ஆயுத பற்றாக்குறையை சமாளிக்க வடகொரியா மற்றும் ஈரானிலிருந்து ஆயுதங்களை பெற்று வருகிறது. இந்நிலையில் ஆர்மீனியாவுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்வதில் இந்தியா மட்டுமே அந்நாட்டுக்கு வாய்ப்பாக உள்ளது. மேலும் அஜர்பைஜானை எதிர்த்து போரிட ஆயுதங்களை மட்டும் இந்தியா ஆர்மீனியாவுக்கு ஏற்றுமதி செய்யவில்லை. இந்த ஆயுதங்களை திறம்பட பயன்படுத்த பயிற்சியாளர்களையும் இந்தியா அனுப்பவுள்ளது. மேலும் இந்திய ராணுவ ஆலோசகர்கள் ஆர்மீனியாவிற்கு அனுப்பப்பட்டு அவர்கள் மூலம் ஆர்மீனிய ராணுவ தளபதிகளுக்கு உதவலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் எரிச்சலடைந்த அஜர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியேவ் இந்தியா வழங்கும் இந்த ஆயுதங்கள் மற்றொரு போருக்கு வழிவகுக்கும் என்றும், எனவே இந்தியா ஆர்மீனியாவுக்கு வழங்கும் ராணுவ உதவிகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சமீபத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் அஜர்பைஜான், துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளை எதிர்கொள்வதற்கு இந்தியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவது அவசியம் என இந்தியா வந்திருந்த குரீஸ் நாட்டு பிரதமர் கிரியோகோஸ் மிட்சோடகிஸ் கூறியது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய நலன்களுக்கு எதிரானவர்களுக்கு பாடம் கற்பிக்க தாங்களும் தயார் என்றும் கூறினார். சமீபத்தில் தனது அண்டை நாடான துருக்கியின் முரட்டுத்தனங்களை சமாளிக்க குரீஸும் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்து கொண்டது. இதன் மூலம் குரீஸும் அதிக அளவில் இந்தியாவிடமிருந்து வலிமையான ஆயுதங்களை வாங்க முன்வந்துள்ளது. சமீபத்தில் இந்தியாவின் பிரமோஸ் ஏவுகணைகளை பார்வையிட்ட குரீஸ் விரைவில் இந்தியாவிடமிருந்து அவற்றை இறக்குமதி செய்ய ஆர்வம் தெரிவித்துள்ளது. அதேபோல சின்னஞ்சிறிய கிறிஸ்தவ மைனாரிட்டி நாடான சைப்ரஸும் துருக்கியிடம் அச்சமடைந்து இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை சென்ற 2022 ஏற்படுத்திக் கொண்டது. அந்நாடும் அதிக அளவில் இந்தியாவிடமிருந்து பாதுகாப்பு சாதனங்களை பெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஆர்மீனியாவுக்கு அளிக்கும் இந்த ஆதரவு இந்தியாவின் அந்தஸ்தை உலகளவில் உயர்த்த உதவுகிறது. இதன் மூலம் இந்தியா திட்டமிடும் ஆயுத சந்தை உலகளவில் விரிவடையும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்துறை.